வணக்கம், வெல்கம் டு ட்ரெண்ட்ஸ் ஆஃப் டெக். நான் உங்கள் கார்த்திக். இன்று பார்க்க போகிற டாபிக் இந்தியா பாகிஸ்தான் போர். இப்போது இந்தியா முழுவதும் ஏன் உலகளவில் புல்வாமா தாக்குதல் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றன? தீவிரவாதி அகதியில் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 40 வீரர்கள் வீரமடலம் அடைந்துள்ளனர். இதனால் இந்தியா தீவிரவாதம் மேலேயும் அதற்கு உடனடியாக இருக்கின்ற பாகிஸ்தான் மேலேயும் மிகுந்த கோபத்தில் உள்ளது. ஆனால் இந்த தீவிரவாத தாக்குதலில் சம்பந்தமில்லை என்று பாகிஸ்தான் கூறுகிறது. காஷ்மீர் மக்கள் அன்றாடம் போர்பிடியில் சிக்கி தினம் தினம் செத்து பிழைத்து கொண்டிருக்கின்றனர். ஏனென்றால் எப்போது வேண்டுமானால் குண்டுமழை பெய்யலாம் என்ற வண்ணம் உள்ளது. இந்த போர் இன்று நேற்று தொடங்கிய கதையில் சுதந்திரம் வாங்கிய தினம் ஆரம்பித்த பிரச்சனை இது. 1947 வருடம் நீண்ட பாரதம், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என பிரிய எல்லா வேளைகளும் ஆயத்தமாக நடந்து கொண்டிருந்தன. மவுண்ட்பேட்டன் பிரபு அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் என தனித்தனி நாடுகளாக சுதந்திரம் அளிக்கப்படும் என்று கூறினார். வங்காளம் மற்றும் பஞ்சாப் சட்டமாடன்மன்றத்தில் பிரிவினை தொடர்பாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அப்போது பிரிவினை உறுதி என்று நிர்ணயிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 14, 1947 பாகிஸ்தான் என்ற தனி நாடு உருவானது. அப்போதைய சூழ்நிலையில் திரு முகமது அலி ஜின்னா அவர்கள் பாகிஸ்தான் கவர்னராக பொறுப்பேற்றார். அப்போது இந்தியாவில் இருந்து சுமார் 72,27,000 பேர் பாகிஸ்தானுக்கு குடியேறினர். சுமார் 72,96,000 பேர் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தனர். இவர்கள் இந்துக்கள் மற்றும் சீக்கியர். ஆனால் இஸ்லாமிய தேசமான பாகிஸ்தானை ஒரு மதச்சார்பற்ற நாடாக, அமைதி பூங்காவாக இருக்க வேண்டுமென்று முகமது அலி ஜின்னா நினைத்தார். அப்போதுதான் இரு நாடுகளுக்கிடையே எல்லை பிரிப்பு ஏற்பட்டது. 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் எந்த நாட்டுடன் வேண்டுமானாலும் இணைந்து கொள்ளலாம் என்று பிரிட்டன் அரசு அறிவித்தது. வேண்டுமானால் தனி அரசாங்கமாக அமைத்துக் கொள்ளலாம் என்றும் பிரிட்டன் அரசு அறிவித்திருந்தது. பல சமஸ்தானங்களை இந்தியாவுடன் இணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார் திரு வல்லபாய் படேல் அவர்கள். கடைசியாக காஷ்மீரையும் இந்தியாவுடன் இணைக்க முடிவு செய்தார். இதே முடிவினையும் திரு ஜின்னா அவர்களும் எடுத்திருந்தார். ஆனால் காஷ்மீர் மக்களோ தனி நாடாக்க வேண்டும் என்ற எண்ணங்களுடன் இருந்தனர். அதே பகுதியில் காஷ்மீரை தனி நாடாக்க வேண்டும் என்ற எண்ணங்களுடன் இருந்தவரில் மிக முக்கியமானவர் ஷேக் அப்துல்லா அவர்கள். அவருடைய தேசிய மாநாட்டு கட்சி இதே கோரிக்கைக்காக பல போராட்டங்களை நடத்தியுள்ளது. 1932 வருடத்தில் இருந்தே தனி நாடு வேண்டும் என்று மிகவும் தீவிரமாக இருந்தார்கள். ஆண்களும் பெண்களும் சமம், அனைவருக்கும் சம உரிமை, மதச்சார்பு இல்லாமல் எல்லோரும் அமைதி பூங்காக வாழ வேண்டும் என்று எண்ணங்கள் கொண்டிருந்தார் அப்துல்லா. அந்த நேரத்தில் காஷ்மீரை பாகிஸ்தானுடன் இணைத்து கொள்ள ஜின்னா அவர்கள் கோரினார். அந்த நேரத்தில் தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கையுடன் எல்லா மக்களையும் ஒன்று திரட்டினார் திரு அப்துல்லா அவர்கள். இதையே அந்த சமஸ்தானத்தின் மன்னரான ஹரிசிங்கம் விரும்பினார். ஆனால் காஷ்மீரை தன்னுடன் இணைக்க விரும்பிய ஜின்னா காஷ்மீர் மன்னருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனாலும் பலன் இல்லை. எனவே போர் நடத்தலாம் என்று எண்ணினால் இந்தியாவும் தலையிடும், வீண் சேதம் நமக்குத்தான் என்று எண்ணிய ஜின்னா அரசு மாற்று வழியினை தேட ஆரம்பித்தது. இதனால் காஷ்மீரை போர் இல்லாமல் சேர்க்க வழிவகை யோசித்தது. அதன் வழி ஆபரேஷன் குல்மார். அது போர் தந்திரம் தெரியாத பதான்களை பயன்படுத்துவது, ஆயுதம் மட்டும் ஏந்தி சென்று போர் குணம் செய்யக்கூடிய பதான்களை உருவாக்குவது. அது காஷ்மீரை ஒரு பகுதியின் தந்திர போர் நடத்தியது. இப்போரில் வெற்றி பெற்ற பின் பதான்களை பாகிஸ்தானுடன் காஷ்மீரை இணைக்க வேண்டும் என்றும் பேசப்பட்டது. 1947 அக்டோபர் 22 அன்று இந்தியாவின் எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் பழங்குடியினர் மிக கோரமான தாக்குதலை நடத்தினர். இந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மன்னர் ஹரிசிங் திணறினார். அப்போது முன்பே திட்டம் தீட்டியபடி முஷாராபாத்தில் தொடங்கி டோனல், ஊரி என ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்ற தொடங்கினது பாகிஸ்தான் பதான்கள். சில பகுதிகளில் அப்துல்லாவின் கட்சி ஆட்கள் பதான்களின் தாக்குதலில் சமாளித்து கொண்டனர். ஆனாலும் எதையும் சமாளிக்க முடியாத நிலை ஏற்பட்டது மன்னர் ஹரிசிங்கிற்கு. இந்த சூழ்நிலையை உருவாக்கி பாகிஸ்தானுடன் காஷ்மீரை இணைக்க வேண்டும் என்று நினைத்தது பாகிஸ்தான். நிலையறிந்த மன்னர் இந்தியாவுடன் உதவி கேட்டார். ஆனால் வேறு நாட்டுடன் இன்னொரு நாட்டிற்காக சண்டை போட்டால் ஐநா சபை மற்ற எல்லா நாடுகளுக்கும் பதில் சொல்ல வேண்டி வரும் என்று இந்தியா எண்ணியது. அதனால் ஒரு நிபந்தனை விதித்தது. இந்தியாவுடன் மன்னர் ஹரிசிங் அரசு இணைந்து விட்டால் எங்கள் தேசத்தை முழுமையாக நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று நிபந்தனை விடுத்தது. இந்தியா நிபந்தனை ஒரு புறம் இருக்க, பாகிஸ்தான் போர் தந்திரம் ஒரு புறம் இருக்க இந்தியாவுடன் இணைய முடிவு செய்தார் மன்னர் ஹரிசிங். அப்போது இந்தியாவில் இருந்து இரண்டு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தைக்காக சென்றனர். பேச்சுவார்த்தை முடிவில் இந்தியாவுடன் காஷ்மீர் இணையும். காஷ்மீரின் பாதுகாப்பு, தகவல் தொடர்பு, வெளிநாட்டு விவகாரங்கள் என மூன்று பொறுப்புகளையும் இந்தியா கவனித்துக் கொள்ளும் என பேசப்பட்டது. இதற்கு பின் இந்தியாவுடன் ஒரு பகுதியாக மாறியது காஷ்மீர். ஆனால் காஷ்மீரின் பெரும்பான்மை பகுதிகளை தன்வசம் வைத்திருந்தனர் பதான்கள். அப்படியே ஸ்ரீநகர் வரை கைப்பற்றினால் தன்வசம் காஷ்மீர் வந்துவிடும் என்று முன்னேறியது
பதான்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்திய இராணுவம் பதான்களை தாக்க ஆரம்பித்தனர். எந்த வியூகமும் இல்லாமல் போராடிய பதான்களுக்கு இது மிகவும் அச்சுறுத்தலாக அமைந்தது. அப்போதுதான் இந்தியா சூழ்ச்சி செய்து காஷ்மீரை அடைந்து விட்டது என்று பாகிஸ்தான் அரசு எண்ணியது. பதான்களுடன் பாகிஸ்தான் இராணுவத்தையும் களமிறக்கியது பாகிஸ்தான். அந்த நிமிடம்தான் இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பித்தது. பின்னர் பாகிஸ்தான் படையை வெகுவாக விரட்டியது இந்திய இராணுவம். காஷ்மீரின் பல பகுதிகளில் மீட்ட இந்தியா கார்கில் பகுதியில் மட்டும் திணறியது. கார்களின் இயற்கை அமைப்பும் பயன்படுத்தி கொண்ட பதான்கள் பாகிஸ்தான் இராணுவமும் இந்தியாவின் அனைத்து வியூகத்தையும் முறியடித்தது. இவ்வளவு பிரச்சனை நடந்ததை எண்ணி வருத்தமடைந்தார் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அப்போது இந்த விவகாரத்தை ஐநா சபைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணினார் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்தியாவுடன் அதிகாரப்பூர்வமாக சேர்ந்த காஷ்மீர் காப்பாற்றப்பட வேண்டும், பாகிஸ்தான் இராணுவம் விரட்டியடிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அப்போது இதனை விசாரிக்க ஐநா சார்பில் தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட்டு விசாரித்த ஐநா குழு அறிக்கையை தாக்கல் செய்தது. அதில் பாகிஸ்தானிய வீரர்கள் வெளியேற வேண்டும் என்ற உத்தரவினை பிறப்பித்தது. இதனால் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. ஜனவரி 1, 1949 போர் நிறுத்தது. இதன் பின்னர் எந்த படை எங்கு உள்ளதோ அங்கிருந்து எல்லைகள் பிரிக்கப்பட்டன. இதில் காஷ்மீர் ஒரு பகுதி பாகிஸ்தானுடன், 3 இந்தியாவுடன் வந்தது. காஷ்மீர் மன்னர் ஹரிசிங் கையெழுத்திட்டதால் இந்தியாவின் ஒரு பகுதி காஷ்மீர் என்பது இந்தியாவின் நிலைப்பாடு. வாக்கெடுப்பு நடத்தி தனிநாடு வேண்டும் என்ற எண்ணம் காஷ்மீர் மக்களின் நிலைப்பாடு. அப்துல்லா ஆரம்பத்தில் இந்தியாவுடன் சேர சம்மதம் தெரிவித்தாலும் பின்னர் தனிநாடு வேண்டும் என்ற எண்ணத்தை கையில் எடுத்தாள். 1953 அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது இந்தியா, இவ்வாறு வரலாறு கூறுகிறது. பின்னர் 1947 ஏற்பட்டபடி இன்று வரை பதான்களைப் போலவே தீவிரவாதிகளும் காஷ்மீரை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். அதை தடுக்க இந்திய இராணுவம் எல்லையில் அணிவகுத்து நிற்கின்றது. இவ்வாறே அன்று முதல் இன்று வரை இரத்த பூமியாக மாறியிருக்கிறது காஷ்மீர். பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்பதே பெரும்பாலான மக்களின் எண்ணம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள்.